தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் இது தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த 48 மணி நேரத்தில் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை 20 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 22 வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது புயலாக வலுப்பெறக்கூடும்.